ஒரு நிருபரா இருந்து உதவிகள் செஞ்சு செஞ்சே பழக்கப்பட்டு ஒரு மனுஷனாகி அதுக்கப்புறம் வந்துட்டு முகநூல் அப்படிங்கிற ஒரு விஷயம், முகநூலில் பொறுத்தவரையில் எல்லாருமே வந்துட்டு ஒரு டைம் பாஸுக்காக வந்துட்டு போகிற ஒரு வலைதளத்தில் வந்துட்டு அவர் போய் அவரும் வந்துட்டு ஒரு முகநூல் நண்பராக எல்லாரும் இருந்த பட்சத்தில் முகநூல் நண்பர்கள் சந்திப்புன்னு உடனே ஏன் நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான முகநூல் நண்பர்கள் சந்திப்பை உருவாக்கி அதன் மூலமாக இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நம்ம ஊர் முகநூல் நண்பர்கள் நாயகன் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். திரு டேவிட் சார் அவங்க வந்துட்டு இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் அஞ்சல் நிருபர் மற்றும் டேவிட் சார் வந்துட்டு இப்போ வணக்கம் சொல்லலாம். வணக்கம் டேவிட் சார். வணக்கம் மேடம். என்ன ஒரு பணிவு தன்னடக்கம் பாருங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சாலும் இவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் டேவிட் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சார், முகநூல் அப்படின்னாலே எல்லாரும் ஒரு ஜஸ்ட் ஒரு நேரம் போல பொழுது போல அப்படின்னா வந்துட்டு போயிட்டு வர ஒரு விஷயம். ஸோ போய் லைக் போடுவோம், கமெண்ட் போடுவோம், நம்ம ஒரு போஸ்ட் போடுவோம், அதுக்கு லைக் எதிர்பார்ப்போம், கமெண்ட் எதிர்பார்ப்போம். உங்களுக்கு மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முகநூல் நண்பர்கள் சந்திப்பை உருவாக்கணும் அப்படின்னு எப்படி ஐடியா வந்துச்சு? எனக்கு பொதுவாக என்னென்னா, என்னோடய பழக்க வழக்கம் என்னென்னா, முகநூலை நான் அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, முகநூலில் அதாவது டேவிட் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு செகண்டும் நான் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு முகநூலில் ரொம்ப ஒரு பிடிக்கும், ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதனால் அந்த முகநூல் மூலயமா ஏதாவது நம்ம ஒரு சாதிக்கணும். அந்த முகநூலில் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நல்ல விதமாக பயன்படுத்துகிறாங்க, பாதி பேர் கெட்ட விதமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம நல்ல விதமாக கொண்டு போவோமே அப்படின்னு நினச்சி ஒரு முகநூல் நண்பர்கள்னு ஒரு ஆரம்பித்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்போ வந்துட்டு முகநூல் நண்பர்கள் சந்திப்புங்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஊரில் நடத்தியிருக்காங்க, நம்ம ஊர்லேயுமே இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. பட் அது வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், அது வந்துட்டு அது ஒரு மீட்டிங் சொல்கிறோட ஒரு பார்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுடைய அந்த முகநூல் நண்பர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது வந்துட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எல்லா ஊரிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய நபர்களை கூட்டிகிட்டு வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அதில் கொண்டு வந்திருக்கீங்க சார். இந்த ஐடியா வந்துட்டு நீங்களே சுயமாக யோசிச்சிங்களா, இல்லை உங்கள் முகநூல் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசித்து பண்ணுதா? அதாவது ஒரு சில சமூக சேவைகளில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு, அதனால் அந்த முகநூல் பதிவில் நான் அப்பப்போ அதை போடுவேன். அந்த போஸ்ட் பண்ணும்போது அதை நிறைய பேர் எனக்கு என்னுடைய போஸ்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு என்னை வாழ்த்துவாங்க. அப்போ நிறைய நண்பர்கள் என்னை உற்சாகப்படுத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னுடைய மூணு என்னுடைய பதிவுலேயே நான் அதை கேட்டிருந்தேன், உங்களெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, நம்மளாம் நேரில் சந்திக்கலாமா அப்படின்னு நான் மூணுலேயே என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 100 பேரில் 98 பேர் நம்மளாம் நேரில் சந்திக்கலாம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. அதனால் அதை சொன்ன உடனே அவங்க ஓகேன்னாங்க, நானும் அதை ஏற்றுக்கிட்டு. அடுத்து என்னோட நண்பர்கள் என்னுடைய நெருங்கிய பத்திரிக்கை துறையில் நான் இருக்கிறதுனால என்னுடைய நம்முடைய மா டிவி ராஜா அண்ணன், பரணி டிவி சண்முகவேல், அப்புறம் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துகிட்டையும் கேட்டேன், தாராளமாக செய்யலாம். அதனால் நல்லா பண்ணுவோம் டேவிட், நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள், நம்ம எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்து ஒரு இடத்துலேருந்து நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டோம், இந்த மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒவ்வொரு ஒன்றா பண்ணதுக்கான ஐடியா அந்த இடத்துல எங்களுக்கு கிடச்சிது. அதனால வெறும் ஒரு அரை மணி நேர சந்திப்பில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ விஷயங்களை பிளான் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் இல்லையா சார்? ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உள்ளக்கண்ணே உள்ளக்கண்ணே
ஒருவர் நினைத்து விட்டார். இந்த உலகத்தில் தடைகள் இல்லை, தனியொருவன் நினைத்து விட்டார். இந்த உலகமே தடையும் இல்லை, தவறு வைத்தாலும் அதை தடுப்பது. ஓகே, நம்ம முகநூல் நாயகன் டேவிட் சார் அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்கோம். ஸோ சார் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, எனக்கு உதவிகள் செய்கிறதுல வந்துட்டு நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு சமீபத்தில் அவங்க ஒரு தெரியாமல் செஞ்ச ஒரு உதவினே சொல்லலாம், ரொம்ப பிரபலமாக வந்துட்டு எல்லார் மத்தியிலையும் பேசப்பட்டது. ஒரு விபத்து நடந்த இடத்துல, சம்பவ இடத்துல வந்துட்டு அந்த நபருடைய கைச்சின் ஒன்று கீழே இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு மாடிவி நிறுவனரும் ராஜானனும் நம்ம டேவிட் சாரும் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த நபரை வந்துட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த கை செயினை வந்துட்டு கண்டு எடுத்து அது சம்மந்தப்பட்டவரோட தானா அப்படிங்கிறத உறுதி பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையில் கூட வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு பாராட்டி பரிசு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சார்? எப்படி திடீர்னு இப்படி ஒரு ஃபேமஸ் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய உதவி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு, இல்லை அதுக்கு முன்னாடியில் நான் உதவியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? முன்னாடியே ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து என்னை வந்து நிறைய பேர் தெரியாத நபர்களாம் என்னை பார்த்து, நீங்கள் தானே அந்த ப்ரெஸ் அந்த இது கைச்சின் எடுத்து கொடுத்தவங்க நீங்கள் தானே அப்படின்னு என் நிறைய பேர் என்னை பார்த்து கேட்ட உடனே என்னோட உதவி செய்கிற குணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி, அது என்ன அன்றைக்கி நைட்டு என்னங்கிறத நான் கொஞ்சம் அதை விரிவாக இப்போ சொல்லிடுறேன். நானும் என்னுடைய நண்பர் மாடிவி ராஜா அவர்களும் இணைந்து வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வண்ணார்பேட்டை சகுந்தலா ஹோட்டல் முன்னாடி பைக்கில் போயிட்டு இருக்கோம். சரி, அப்போ இரவு ஒரு 11 மணி 11:30 இருக்கும். போயிட்டுருக்க அப்புறம் பார்க்குறோம் அந்த ரோட்டு ஓரத்தில் ஒருத்தர் விபத்தில் சிக்கியிருக்காரு, அவருக்கு ஆம்புலன்ஸ் பக்கத்தில் நிற்கிது, அவர் பக்கத்துலேயும் ஒரு 10-20 பேர் கூடி நிற்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் உடனே இறங்கி அது என்னன்னு பார்ப்போமேன்ட்டு பக்கத்தில் போய் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ராஜானே அந்த ஆளை கொஞ்சம் நல்ல ஒரு உரமாக உட்கார சொல்லி அவங்கள பார்த்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவரை இன்னும் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுக்கலை. இல்லை, ஆம்புலன்ஸ் நாங்களும் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எல்லாரும் அந்த ஆம்புலன்ஸில் அவரை ஏற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. பத்திரமா அவரை ஏற்றி முடிச்சுட்டு நாங்கள் திரும்புகிறோம். எங்கள் பைக் எங் ஆப்போசிட்டில் நிற்கிறேன், ரெண்டு பேர் நாங்கள் பைக்கை திரும்புகிறோம். திரும்பும்போது பார்க்குறோம் என்னோடய கண்ணில் அந்த ஒரு 2 pounds அந்த கைச்சின் என்னுடைய கண்ணில் படுது. உடனே அதை அப்படியே எடுத்து அந்த ஆம்புலன்ஸ் புறப்படுறதுக்கு முன்னக்கூட்டியே நேராக போய் அவரை போய் பார்த்து உங்களுடைய கைச்சின் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அவருக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட முன்னாடி நம்ம திருநெல்வேலியில் இருந்த மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன் சார் அவர் தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்த அவங்களோட வழிகாட்டுதல் மட்டும் தான் அது எனக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா சார் வந்து பரிசு கீழே கிடந்தாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுத்தாங்களோ அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வரவழைச்சு அவங்க ஆஃபீஸ் வச்சு அப்படி பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அந்த கைச்சனை எடுக்கவுமே அந்த எண்ணம் எனக்கு வந்துச்சு. நம்மளும் எடுத்து கொடுப்போம் சார் மூலமா ஒரு பரிசு நம்ம வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து இதுவும் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டுமே நினைச்சு நீங்க பண்ணினது அது வேற லெவல்ல. உங்களை எல்லாருக்கிட்டையும் நிறைய இடத்துல என்ன பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஸ்ரீபுரம் பக்கத்துல கொரோனா டைம்ல பஸ் வந்து அப்பெல்லாம் ஒரு 6 மணிக்கெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. வேலையை முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு போகும்போது ஒரு ஃபேமிலி அங்கே நிற்கிறாங்க. அவங்க கணவன் இல்லை, அவங்க மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு சின்ன பிள்ளைங்க. இப்போ எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும், பஸ்ஸுக்காக நிற்கிறேன் அப்படின்னாங்க. 9 மணிக்கு பஸ் வராதம்மா நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க போக வேண்டிய இடத்துக்கு சரியாக அவங்கள கொண்டு விடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த இடத்துல இருந்தே நம்ம சரவணன் சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் உடனே அங்கேருந்து ஒரு காவலர்களை அனுப்பி ஒரு ஆட்டோ அந்த வழியாக போன ஆட்டோவை பத்திரமா அவங்கள நிப்பாட்டி அந்த அவங்க போகிற தூரத்துக்கு பயண வாடகையும் அந்த போலீஸ்காரங்களே கொடுத்தாங்க. அந்த குடும்பத்தை நம்ம பத்திரமா அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் போடும்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தாங்க. அவங்கள பார்க்குற பார்வையும் வந்து வேற மாதிரி மாறிடுங்க இல்லையா? ஸோ ஒரு நார்மலான எல்லாரும் மாதிரி இவர முகநூல் வந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொதுமக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் படைச்சதுங்கிற கோணத்தில் பார்த்துருப்பாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களை நான் சந்திக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே டான்டானு ஒத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா சார்? ஸோ உங்கள் முகநூல் நண்பர்கள் மூலமாக நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் இப்போ அன்றைக்கி முகநூல் நண்பர்கள் கூட்டம் நடத்துகிறோம். நான் இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த நேரத்தில் மாடிவின் மூலமாக என்னுடைய முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட நெருங்கிய மூணு நண்பர்லாம் ஒரு 25 பேர் எனக்கு கூட இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த இன்னைக்கு திருநெல்வேலி இப்படி நடத்துகிறோம் அப்படின்னா உலக அளவில் அது போயிட்டுரு. ஆமாம், ஓமனில் ஒருத்தர் நண்பர் இருக்காங்க, கத்தாரில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்களாம் நமக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நம்மளுடைய லைவ் நேரலை நிகழ்ச்சி அவங்க பார்த்தாங்க.
அதனால் என்னுடைய மூணு நம்பர் அந்த நேரத்தில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அது சப்போர்ட் பண்ண போய் அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்ன எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டோம். அதாவது திரைப்பட கலைஞர்கள் எனக்கு இன்னொரு கேள்வியும் வருஷம், அதாவது முகநூல் நண்பர்கள் ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் இருந்த அந்த சந்திப்புக்கு வந்தாங்கன்னு வந்து சொல்லுங்கள். அன்னைக்கு வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, சென்னை கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, ஈரோட்டிலேருந்து வந்திருந்தாங்க, அப்புறம் நம்ம தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி எல்லாம் வந்திருந்தாங்க. நான் எதிர்பார்த்தது ஒரு 50 பேர் இல்லை 40 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, ஆனால் 120 பேர் அதில் வந்திருந்தாங்க. எங்களுடைய சிறப்பு அழைப்பாளராக நாங்கள் எதிர்பார்த்தபடியே எல்லா நம்முடைய காவல்துறை முன்னாள் சரவணன் சார் அவர்கள், அப்புறம் நாரும்புநாதன் சார் அவர்கள், அப்புறம் பாளையங்கோட்டை துணை உதவி ஆணையர் சதீஷ்குமார் சார் அவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ஆமாம், இப்போ அது தொடர்ந்து நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். ஓகே சார், இன்னமுமே வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய ஒரு பிளான் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்ன நீங்கள் பேசுறதுலே தெரியுது. ஸோ தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. ஓகே, நம்ம முகநூல் நாயகன் டேவிட் சார் அவங்க வந்துட்டு முகநூல் நண்பர்கள் மூலமா நிறைய விஷயங்கள் சாதிக்க போறத வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போ சார் நீங்க வந்துட்டு ஒரு உங்க நண்பர்கள் தனியா ஒரு குழுமத்தை வந்துட்டு உருவாக்கிட்டீங்க முகநூல் நண்பர்கள் சொல்லி. ஸோ அவங்க மூலமா அந்த சந்திப்பு மூலமா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நீங்க சொன்னீங்க. என்னெல்லாம் பண்ண போறீங்க மக்களுக்கு அது மூலமா? இப்போ நாங்கள் முதல் கட்டமா ஒரு ஏழை எளியோருக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ முதல்கட்டமாக நம்ம பேட்டை பக்கத்தில் தொழுநோயர் காலனியில் ஒரு 5 பேருக்கு ஒரு 5000 ரூபாய் மதிப்பிலான ஒரு நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு நாங்கள் அன்றைக்கி கொடுத்தோம். கொடுத்துருக்கிறோம். அதுலேயுமே அன்னைக்கு அந்த ரூபா அதுக்கான செலவுலாம் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய பணத்தை நான் செலுத்த தயாராக இருந்தேன். ஆனால் என்னுடைய முகநூல் நண்பர் அது என் மேலே உள்ள பாசத்தை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேவிட் நீங்கள் வந்து ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், அதற்கான செலவுகள்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நண்பர்களே அதற்கான செலவுகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. எதுவும் எனக்கு தேவை, நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், இதுக்கு இவ்வளோ செலவாகும், இவர அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த குரூப்ல வந்து எனக்கு என்ன தேவை, நம்ம நண்பர் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டா போதும் என்னுடைய நண்பர்கள் உடனே அதற்கு தயாரா இருப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அடுத்ததான் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு வந்து இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டா போதும். அதை வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்காங்கன்றீங்க. ஆமா, அது உடனே செய்யறாங்க. அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு இப்ப வந்து நாங்கள் நண்பர்கள்லாம் ஒரு இடத்துல சந்திக்கணும் கூடணும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படிங்கிற ஒரு இடம் எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஒரு ஆஃபீஸ் உருவாக்குவோமே, மூணுகளுக்குன்னே நண்பர்கள் குழுவுக்காகவே ஒரு ஆஃபீஸ் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதையும் நான் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கேள்வி கேட்டேன். சரி, அதுக்கு எல்லா நண்பர்களுமே சம்மதம் தெரிவிச்சு ஒரு அலுவலகம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எங்களுடைய சென்னை நண்பர் நேற்று கூட ஒருத்தர் பேசினாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ் திறக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு பெரிய விஷயம் அது. அதுவும் ஒரு ஃபேஸ்புக்குக்கு ஆஃபீஸாக உலகத்திலே இல்லாத ஒரு சாதனை, நீங்கள் நம்ம திருநெல்வேலியை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நேற்று ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் ஓரிரு நாளில் நாங்கள் ஒரு அலுவலகம் திறக்க போகிறோம். அலுவலகம் திறந்து அதில் நாங்கள் ஒரு ஆளை வேலைக்கு போட போகிறோம். ஒரு ஆளை எப்பவுமே அந்த ஆபீஸ்ல ஒரு நபர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகே, இருப்பாங்க. இருந்து திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் அல்லாமல் பக்கத்து மாவட்டம், தென் மாவட்டம், நம்மளுடைய தமிழகம் முழுவதுமே நாங்கள் எங்களுடைய உதவிகளை செய்யலாம்னு எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஸோ வந்துட்டு உதவிகள் தேவைப்படுறவங்க அந்த அலுவலகத்தை அணுகி
சொல்லிட்டா போதுமா? கண்டிப்பா கண்டிப்பா, முகநூல் மூலமா மட்டும் இல்லாம நேரடியாகவும் வந்து நீங்க கேட்டீங்கன்னா உதவிகள் பண்றதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து நிறைய பணம் வந்துட்டு செலவாகும் இல்லையா சார்? ஒரு அலுவலகம் அப்படின்னு நீங்க திறந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்கு, வாடகையை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம வந்து போறவங்களை வந்து கவனிக்கணும், அதுல உதவின்னு கேட்கறவங்களுக்கு உதவி செய்யணும், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குமே, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இது முக்கியமாக நாங்கள் எதுக்கு திறக்கேன்னா, எல்லாத்தோட என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் திண்டுக்கல்ல இருக்காரு, திருநெல்வேலியில் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபேமிலியாக வராரு. இப்போ வரும்போது இங்கே வந்து திருநெல்வேலியில் ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு, அவருக்கு அது 3000 ரூபா செலவாகும். சரி, அந்த ரூம் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்குற வைக்கணும், ஒரு 3000-5000 ரூபாய்க்கு செலவாகும். ஆனால் எங்களுடைய ஆஃபீஸ் ரூம் ஒரு ஃபேமிலியை தங்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். ஓ, இது ஒரு அலுவலகமாக மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் வந்தாலும் நண்பர்கள் வந்தாலும் அந்த இதில் அவங்க தங்கிட்டு அவங்க திருமண வீட்டில் அவங்க வர்ற இடத்துல போயிட்டு அப்படியே அவங்க ஊருக்கு திரும்பலாம். அவங்களுக்கு ஒரு 3000 ரூபா அந்த நண்பருக்கு வந்து ஒரு 5000 ரூபா அது செலவு மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே நாங்கள் இருக்கிறோம். சரி, அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். இவ்வளோ உதவிகள்லாம் பண்ணுறீங்களே, நீங்கள் அரசியலுக்கு வர ஐடியாவில் எதுவும் இருக்கீங்களா? அப்போ அது 2 மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டாங்க. எல்லாருமே கேட்டாங்க அரசியலுக்கு, சட்டமன்ற தேர்தல் நெருங்குது, நீங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல நீங்க இப்படி எல்லாத்தையும் ஒரு கூட்டுறீங்களே அரசியலுக்கு வர போறீங்களா, அந்த மாதிரி பண்ண போறீங்களா? என்னுடைய குரூப்ல இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் அரசியலை பத்தி பதிவு போட்டிருந்தாங்க. உடனே அந்த குழுவில இருந்து நீங்க மன்னிச்சு விடணும், எங்களுடைய குழுவில இருந்து உங்களை உடனடியாக நீக்கிறோம் இருக்கிறீங்க. அரசியல் பதிவு செய்தாலும் ஜாதி மதம் அரசியல் அது சம்பந்தமா எந்த பதிவு செய்தாலும் உடனடியாக மறு நிமிடமே அந்த நபர் எங்களுடைய குழுவில் இருந்து நீக்கப்பட்டு விடுவார். அப்படிங்கும் போது நாங்க அரசியல் அரசியலுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களுடைய போக போக தெரியும் அந்த வேற லெவல்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எங்களுடைய முகநூல் நண்பர்கள் குழு வேற லெவலுக்கு நாங்க கொண்டு போறோம். இதை நம்ம நெக்ஸ்ட் மீட்ல வந்துட்டு அந்த வேற லெவல் என்னங்கிற தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். சரி, அப்போ நான் அரசியல் சம்பந்தமா இன்னொன்னு கேக்குறேனே, தேர்தல் வரப்போது நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? தேர்தல் ஆதரவு எல்லாத்துக்கும் தான், அது அவங்கவுங்க விருப்பம், அவங்க அதில் நாங்கள் தலையிடலை. என்னோட ஆசை என்னன்னா 100% தேர்தல் வாக்குப்பதிவு இருக்கணும். என்ன பத்தி நீங்க கேட்காதீங்க, நீங்க கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க. 100% வாக்குப்பதிவை நம்ம வந்து அதில் செலுத்தி நம்முடைய கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓட்டு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய உரிமை, எல்லா நேரத்துலையும் வந்துட்டு நம்ம இந்த ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் நமக்கு ஒரு கேர்லெஸ் எங்கேருந்து தான் வருமோ அதெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த உரிமையை வந்துட்டு நம்ம விட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிங்க இல்லையா சார்? ஸோ இன்னும் வந்துட்டு நிறைய கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் வந்துட்டு நமக்கு நேரமின்மை காரணமாக நான் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா சார்? முகநூல் மூலமா நம்ம மாடிவி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ? முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு காரியமாக கூட நான் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி முகநூல், ஆனால் இன்னைக்கு அதை வந்து ஒரு உண்மையாக நேர்மையாக அதை கொண்டு போகணும். நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் ஒற்றுமையாக இருக்கிறோம், இந்த முகநூல் நண்பர்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு உணர்த்திட்டீங்க. அதனால் இப்போ நம்ம எல்லோரும் கரங்கோர்த்து ஒற்றுமையாக இருந்து ஜாதி மதம் அரசியல் இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ மீண்டும் இன்னொரு சிறப்பான நேரலையில் வந்துட்டு முகநூல் நண்பர்கள் சந்திப்போன்ட்டு உருவாக்கின நம்ம முகநூல் நாயகன் டேவிட் சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு, ஸோ இந்த அற்புதமான நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுத்த நம்ம மாட்டிவிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நானும் இத்தோட கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் ராஜகுமாரி, டாடா, பை பை, வணக்கம். உலகத்தில் தடைகள் இல்லை, தனியொருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை, தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன்.